தமிழை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்தியாருடைய இயக்கத்தில் ஆர்யா அவர்கள் நடித்த காதர் பாஷா என்கிற முத்தராமலிங்கம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், முத்தியாருக்குன்னு ஒரு வழக்கமான ஒரு கதையை வச்சிருப்பாரு. அந்த வழக்கமான ஒரு கதையை வழக்கமான முறையில் எப்படி வழக்கமாக எடுப்பாரோ அப்படி வழக்கமான முறையில் எடுக்கப்பட்டது தான் இந்த காதர் பாஷா என்கிற முத்தராமலிங்கம். வழக்கம் போல் தொடர்ந்து வேட்டி கட்டுக்கிட்டு பார்க்குறவங்ககிட்டலாம் சண்டை போடுற ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஹீரோ, வழக்கம் போல் அசட்டு தைரியம் கொண்ட ஒரு ஹீரோயின், வழக்கம் போல் முரட்டுத்தனமான முட்டாள் வில்லன் குரூப்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் மாறி மாறி சண்டை போட்டு அடிச்சுட்டு சாவாங்க. இதுக்கு நடுவில் அவனை கொல்லணும், அவன் குடலை உருவணும், அவன் குடும்பத்தை வேரோட கருவு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தத்துவங்களும், மண்ணு பொண்ணு டீ கடை பண்ணுன்ற மாதிரியான சமுதாய சீர்திருத்த கருத்துக்களும் கொண்டது தான் இந்த காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம். இந்த திரைப்படத்தின் மூலமா முத்தியா அவர்கள் இந்த தமிழ் திரை உலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு விஷயத்த ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்ல வர்றாரு. அதாவது இங்கே பாருங்க, என்கிட்ட இருந்தது ரெண்டே கதை, அந்த ரெண்டும் ஒரே கதை தான். ஒரு கதையை குட்டி புள்ளி எடுத்துட்டேன், இன்னொரு கதையை கொம்பன் அப்படின்ற பேரில் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட கதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலேயும் என்னை வந்துட்டு நீங்கள் படம் எடு படம் எடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி குப்பையை கூடையில் வாரி சுருட்டி உங்கள் தரையில் கொண்டு வந்து கொட்டுவேன் அப்படின்றத இந்த திரைப்படத்தின் மூலமா மறுபடியும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு முத்தையா அவர்கள். இந்த முத்தையா அவர்களோட உலகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா முடிவட்ட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக எவன் குடும்பத்தை கெடுத்து எப்படி அவன் சொத்தை ஆட்டையை போடலான்ற ஒரு எண்ணத்தோடய சுற்றுவாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த ஹீரோ இருக்கிறார்ல, அந்த ஹீரோ வந்துட்டு இந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்ல மாட்டார். இந்த பையனை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு டாக்டர் கலெக்டர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா முத்தையாரோட உலகத்தில் இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும், அவனுக்குன்னு ஒரு அறிவு வளர ஆரம்பிச்சிடும். அவன் அறிவு வளர்ந்து சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அடப்போடா நீங்களா இவ்வளோ தற்கூரி கூட்டமாகடா இருக்கிறீங்க அப்படின்ற தெளிவு அவங்களுக்குள்ளே வளர்ந்து இவங்களே அவனை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடும். அதனாலேயே என்னமோ அந்த முத்தையாவர்களோட அவரோட உலகத்தில் பள்ளிக்கூடம் காலேஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது. முத்தையாவர்கள் ஒரு சமூகம் சார்ந்த திரைப்படம் எடுத்தாலும் கூட அவரோட திரைப்படத்தில் ஒரு நேர்த்தி ஒன்று இருக்கும், இதுதான் ஹீரோ இதுதான் வில்லன் அப்படின்றத ஓப்பனிங்லேயே காமிச்சிடும். இந்த மற்ற படத்தில் வர மாதிரி ஹீரோவை கண்டு பயங்கர பில்லப் கொடுத்துட்டு வில்லனை டம்மியாக்காங்களே, அதெல்லாம் அவரோட படத்தில் இருக்காது. ஹீரோ எவ்வளோ மாசாக இருக்கிறாரோ அவர் அளவுக்கு, ஏன் ஹீரோவை விட பயங்கர மாசாக தான் வில்லனை காமிச்சிருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு கிளைமேக்ஸில் எப்படி கதை முடியுதுன்ற மாதிரியான திரைப்படங்கள் தான் அவரோட முந்தைய திரைப்படங்கள் இருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் குரூப் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர முட்டாள்தனமான குரூப்பாகவே சுற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி மாசெலாம் கிடையாது. இங்கே ஹீரோ மட்டும்தான் அடிச்சுட்டுருக்கிற, இவங்க அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தெளிவே இல்லாத ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு முத்தையா அவர்கள். படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோயின் ஹீரோவை தேடி மதுரை ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோக்கு பயங்கர பில்டப், ஏம்மா அவன் தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் வேறு ஜெயிலுக்கு வேறு ஊருக்கு மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமாதிரி பல ஊரை காட்டுறாங்க. ஹீரோனால கடைசியில் ஹீரோவை பார்க்க முடியாதனால திரும்பி வந்துடுறாங்க. ஹீரோக்கு தன்னை யாரோ ஒரு பொண்ணு தேடி வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோயினோட அந்த ஃபோட்டோ இருக்கல சிசிடிவி கேமராவில் பார்த்து அந்த ஹீரோயினோட ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த ஹீரோயினோட ஊருக்கு தேடி வராரு. தேடி வந்தால் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை, ஐயோ இந்த ஹீரோயினுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, இதை நாம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் கதை போகுது. இந்த கதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஹீரோக்கு ஹீரோயின் யாரும் தெரியாது, ஹீரோயினுக்கு ஹீரோ யாரும் தெரியாது, இருந்தாலும் இந்த ஹீரோ ஹீரோயினுக்கே ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி தான் கதையை ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு மாமா பொண்ணு, ஹீரோயின் ஹீரோவுக்கு அத்தை பொண்ணு, இப்படி கொண்டு போயிட்டாங்க. சரி அது கூட பரவாயில்ல, மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதனால் ஒருத்தர் ஒருத்தர் யாருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட தங்கச்சி மார்க்கெட்டில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதே ஹீரோயின் தான். அதுக்காக ஹீரோயினை பார்த்து ஹீரோ ஆர்யா வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் திட்டுறாங்க, என்ன ஒரு தங்கச்சி கூட உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, அவங்கள ஒழுங்காக பார்த்துங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு, திட்டுலாம் வாங்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினோட ஃபோட்டோ காமிச்சு இதான்ப்பா நாங்கள் உங்களை பார்த்துருக்க பொண்ணு அப்படின்னு ஹீரோயிட்ட காட்டும்போது ஆர்யா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறார், அட இந்த பொண்ணு நல்லா தெரியுமே, நம்ம தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினை தான் இவங்க பொண்ணு பார்க்கவே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையில் ஒரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. இது வந்து ஃப்ளாஷ்பேக். ஆனால் கரண்ட் சீக்வன்ஸில் எப்படி காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள், ஹீரோவுக்கு ஹீரோயின் யாருனே தெரியல, அப்படி யாருனே தெரியாத ஒரு ஹீரோயினுக்காக தான் ஒரு நாலஞ்சு மாப்பிள்ளையை பார்க்குறாருன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு முத்தியா அவர்கள். எனக்கு தெரியல இது எந்த மாதிரி சீன்னு, தற்குறித்தனமாக தான் படம் எடுக்கிறீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் நெஞ்சமாவது அறிவோடு எடுக்கலாம்ல, இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சீக்வன்ஸை எப்படி தான் வைக்க தோணுச்சுன்னு தெரில. அதுலேயும் ஹீரோக்கு என்ன மாதிரின்னு வியாதினே தெரில,
பல தடவை பார்த்த ஹீரோயினே வந்துட்டு மறந்து போற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வியாதி. இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி ஆரியா அவர்களை முத்தியா அவர்கள் எப்படி நம்ப வச்சிருப்பாருன்னு தெரியல. ஒருவேளை முத்தியா அவர்கள் இப்படி தான் கதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆரியா சார், நீங்க வரீங்க, ஒருத்தர் அடிக்கிறீங்க, அதனால ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக இன்னொருத்தர் போட்டு அடிக்கிறீங்க, அதனால இன்னொரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக இன்னொருத்தர் போட்டு அடிக்கிறீங்க, அதனால இன்னொரு பிரச்சனை வருது. இந்த ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தன் அடிச்சு பார்த்தீங்களா, அவனை வந்துட்டு கிளைமேக்ஸில் சோழி முடிச்சு விட்றீங்க, இதுதான் சார் கதை அப்படின்னு சொல்லி அவர் ஏமாத்திருப்பார்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் இன்னொரு கான்வர்சேஷன் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆரியா அவர்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பாரு, முத்தியா சார், இந்த படத்தில் கதை திரைக்கதைன்னு எதுவுமே இல்லை, உங்கள் கூட இருக்கிற ஆளுங்களே வந்துட்டு இந்த கதை திரைக்கதெல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஆரியா அவர்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முத்தியா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன ஆரியா சார் இப்படி கேட்குறீங்க, என்னோடய முந்தைய படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தே இல்லையா, எங்கள் ஆளுங்க இந்த கதை திரைக்கதெல்லாம் பார்த்து படம் பார்க்குறதா இருந்தால் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் முதல்ல டேரக்டரே ஆகிருக்க முடியுமா சொல்லுங்கள். என்றைக்கு எங்கள் ஆளுங்க இந்த கதை திரைக்கதெல்லாம் பார்த்து சுய சிந்தனையோட அறிவோட படம் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு நான் அந்த சினிமா தொழில் விட்டு போயிடுவேன். அது வரைக்கும் இந்த மண்ணு பொண்ணு டீ கடை பண்ணுன்ற ஒரு வசனத்தை வச்சு இதே மாதிரி நான் இன்னும் 100 படம் எடுப்பேன். எங்கள் ஆளுங்களோட அந்த தற்புரித்தனம் தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கான மூலதனம் அப்படின்னு ஆரியா அவர்கள்கிட்ட முத்தியா அவர்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் ஆரியா அவர்களுக்கு நடிக்கிற வேலையை விட அடிக்கிற வேலை தான் அதிகமாக இருக்குது. அதனால் அவரை பற்றி சொல்கிறதே வேஸ்ட். ஏன்னா படத்தில் மொத்தம் 9 ஃபைட்டு, இன்டர்வலுக்கு முன்னாடி 5 ஃபைட்டு, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 4 ஃபைட்டு, அதுவே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. அப்புறம் இந்த சொந்தம் பந்தம் சொல்லி நிறைய பேரை காட்டுறாங்க, இவனுக்கு இன்னாரு, இவனுக்கு அவன் அண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது ஒரு 1 மணி நேரம் போயிடுது. அதுக்குள்ளே படமும் முடிஞ்சு போயிடுது. அடுத்து கதாநாயகி, அவங்களுக்கு நடிக்கவும் வரல, லிப்பும் சிங்க் ஆகல, அதனால் அவங்கள பற்றி பேசுகிறதும் வேஸ்ட்டு. அடுத்து இந்த படத்தில் வந்து மற்ற கதாபாத்திரங்கள், இந்த ஆடுகளை நிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு கீழே ரெண்டு தொடக்கத்தை சொல்லி வந்துட்டு இதான் என் மீசை அப்படின்ற மாதிரி ஏமாத்துறாரு. இந்த படத்தில் வந்து எல்லா கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட மனுஷன் மாதிரியே இல்லை, எல்லா ஏதோ வேட்டுக்கிறதுல முத்தையா அவர்களோட உலகத்துலேருந்து வந்தவங்கள, அதனால் எவனை எப்போ கடித்து திங்கலாம், எவனை எப்போ போட்டு தள்ளலாம், எவனை எவன் கூடிய கெடுக்கலான்ற மாதிரி மூஞ்சி அப்படியே ஒரு மாறி வச்சுட்டே வராங்க. அதெல்லாம் பயங்கர இரிட்டேட்டாக இருந்தது. அடுத்து இந்த படத்தில் ஆரியா அவர்கள் அவனை அந்த வேட்டியை கழட்டி போட்டு டவுசரோட தொடை காமிச்சிட்டே சுற்றுறாரு, பெரிய ரம்பாத்தோட அப்படியே படம் முழுக்க காமிச்சிட்டே சுற்றுறதுக்கு. இதெல்லாம் வீராப்பு படத்தில் சுந்தர்சி அப்போவே பண்ணிட்டார், அப்போ பண்ணும்போது அது அசிங்கமாக தான் இருந்தது, அதை கொண்டு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முத்தையாரோட திரைப்படத்தில் இவரோட முதல் திரைப்பட குட்டிப்புள்ளி இருக்குல்ல, அந்த குட்டிப்புள்ளியோட பையனே இந்நேரம் வளர்ந்து பேண்ட்டு போட ஆரம்பிச்சிருப்பான், ஆனால் இவரோட படத்தில் இன்ன வரைக்கும் அந்த தொடையை காமிச்சு டவுசரோடு தான் சுற்றுறாங்க. இவங்க இந்த மாதிரி படத்தில் டவுசரோட சுற்றுறது தான் கெத்து வீரனை காமிச்சு விட்றாங்க. இதை பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க, திருவிழா டைமில் ஓ வீரம் கெத்துனா டவுசரோடு சுற்றுறது போல் அப்படின்னு சொல்லி வேட்டியை கழட்டி போட்டு அவனும் டவுசரோடவே சுற்றுறான். எதுக்கு அந்த டவுசரோடு சுற்றுறீங்க, அதுவும் கழட்டி போட்டு அம்மனமாக தெரியுங்க, இன்னும் வீரமாக இருக்கும். அட தற்குறி பசங்களா, வேட்டியை கழட்டி போட்டு டவுசரோடு சுற்றுறதுக்கு பேர் வீரம் கௌரவம் இல்லடா. நீ படித்து டாக்டராகவோ கலெக்டராகவோ சயின்டிஸ்டாகவோ ஆகி உன் வீட்டுக்கு உன் ஊருக்கு உன் நாட்டுக்கு பெருமை சேர்க்கறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வீரம், அதுக்கு பேர் தான் கௌரவம். இந்த மாதிரி திருவிழாவில் போயிட்டு வெறும் டவுசரோட ஜிங்கி ஜிங்கின்னு ஆடுறது பேர் வீரம் கிடையாது, அதெல்லாம் கேவலம் அசிங்கம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க, இறந்த பெண் சடலத்துடன் ஒருவர் உடலுறவு கொள்வது என்பது இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றமே அல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பு எவ்வளோ கேவலமான கேடுகட்ட ஒரு தீர்ப்போ அதுக்கு இணையான ஒரு வசனத்தை முத்தையா அவர்கள் அவரோட இந்த திரைப்படத்தில் வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பொம்பளை பிள்ளைங்க பிறந்தவொன்னே கொண்டுறாங்க, ஒரு குழந்தைய கொண்டிருப்பாங்க, ரெண்டாவது குழந்தையும் பார்த்தீங்கன்னா மண்ணில் போச்சு கொண்டுருவாங்க. அதை நியாயம் சேர்க்கிற வகையில் ஒரு லேடி கேரக்டர் வந்து வசனம் பேசுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்துலலாம் பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே கொண்டுருவாங்க, ஏன்னா நம்மக்கிட்ட வசதி இருக்காது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்றதை கொண்டுருவாங்க. ஆனால் இப்போ அப்படியா, நம்மக்கிட்ட வசதிலாம் இருக்குது, ஆனால் நாம் ஏன் இப்போ கொள்றோம் தெரியுமா, ஏன்னா அவங்க இந்த கேமரா ஃபோனுன்ற மாதிரி பவுசை பார்த்துட்டு இந்த காதல் இதுன்னு ஓடி போயிடுதுங்க, அப்படி ஓடி போகிறதுக்கு நாமளே அதுங்களை கௌரவமாக கொண்டுருவோம், எங்களுக்கு வந்து கௌரவம் கர்வம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு வசனத்தை ஒரு பெண்ணை வச்சு இந்த திரைப்படத்தில் பேசியிருக்கிறாரு முத்தையா அவர்கள். கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு எவ்வளோ கேவலமானதோ அந்தளவுக்கு கேவலமானதான் இந்த வசனமோ. உங்கள் வீட்டு பொண்ணை நீங்களே ஏன் இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு தெரில. இதெல்லாம் விட அந்த வசனத்தை பேசினதும் ஒரு பெண் தான். அவங்களுங்க பல படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த பெண் அந்த வசனத்தை பார்த்த உடனே, சார் என்ன சார் இப்படிலாம் ஒரு வசனம் கொடுக்குறீங்க, இது என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது, என்னால் அந்த வசனம் பேச முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைன்னா இல்லை சார் அந்த படத்திலே நடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த பெண் இந்த வசனத்தை பேசினது அப்படின்றது அவங்க படுத்துக்கிட்டு அவங்க மூஞ்சிலே காரி துப்பிக்கிட்டதுக்கு சமம் இந்த வசனத்தை அவங்க பேசினது. இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. முத்துராமலிங்கம் அவர்கள் முஸ்லீம் தாய் வீட்டில் தான் வளர்ந்தார் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால தான் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவர்களும் சரி முஸ்லீமும் சரி மாமே மச்சான் அப்படின்ற முறையில் தான் கூப்பிட்டுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நாங்கள் வந்துட்டு இந்த இந்து முஸ்லீமோட ஒற்றுமையை காட்டுறோம் அப்படின்னு ஆரம்பித்து
எந்த இடத்துலையும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை காட்டின மாதிரி ஒரு காட்சி கூட தெரியல. ஏதோ அப்படி பொய் சொல்லி ஆரம்பிச்சு ஏமாத்தி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு முத்தையா அவர்கள். படத்தை எப்படி எடுக்கணும்னே தெரியாமல் மொத்தமாக சுருட்டி வச்சிருக்கிறாரு முத்தையா அவர்கள். படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் சண்டை 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 தான். அதாவது ஆரியா கிட்டே யாராவது அண்ணே இந்த அட்ரஸ் எங்கண்ணே அப்படின்னு கேட்டால் கூட என்னடா என்ன பார்த்து அட்ரஸ் கேட்டே அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிப்பார் போல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு 10,000 பேராவது ஆரியா அவர்கள் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுலேயும் கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட்டு. எப்படி முடிக்கிறதுன்னு முத்தையா அவர்கள் தெரில. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மருது படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த மருது படத்தோட கிளைமேக்ஸை அப்படியே தூக்கி இந்த காதர் பாஷா படத்திலே வச்சுட்டாரு முத்தையா அவர்கள். இந்த மருது படம் பார்த்தோம்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இந்த முத்தையா மாதிரியான இயக்குநர்கள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக ஒரு வசனத்தை ஒன்று வைப்பாங்க. அதாவது நம்ம வீட்டு பொண்ணை இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டான வசனத்தை வைப்பாங்க. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னாடி பார்த்தீங்கன்னா, முதல்ல பெண்களை இவனுங்கிட்ட இருந்தால் நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இவங்களை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, ஒரு பெண் பிறக்கிறதே இவங்கூட ஓடி போகிறதுக்காக தான். அதனால தான் பிறக்கும்போதே நாங்கள் மண்ணை மூடி போட்டு கொண்டுடுறோம் அப்படின்ற மாதிரியும், ஒரு பெண் பள்ளிக்கூடம் போனாலே அவங்க கூட ஓடி போயிடுவான், ஒரு பெண் படிக்க போனாலே அவங்க கூட ஓடி போயிடுவான்னு மற்றவங்க ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறதை விட ஒரு பெண்ணோட பிறப்பை இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அதனால் இவங்க கிட்டே இருந்தால் முதல்ல பெண்களையே காப்பாற்றணும்.